அலப்புற கிளப்புறன்னு சொன்னதும் சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸும் ஜெயிலர் படத்துடைய டீமும் சேர்ந்து ஒரு பயங்கரமான அலப்புறை கிளப்பிட்டாங்க. ஏன்னா ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் காவால பாட்டாட்டும் ஹுக்கும் பாட்டாட்டும் ரெண்டு பாட்டுமே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. சொல்ல போனால் அந்த ரெண்டு பாட்டினுடைய வைபே இப்போ வரைக்கும் குறையாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாரும் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஜூலை 28ஆம் தேதி தான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி படத்துடைய டீமே வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வர ஜூலை 28ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி படத்துடைய டீமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பொதுவாகவே அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ரசிகர்கள்லாம் அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு போய் தனக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் பார்க்கணும், அட் தி சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூடலாம் சேர்ந்து பயங்கரமாக வைப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அதுக்காக அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுடைய டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பயங்கரமாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது அந்த ஜெயிலர் படத்துடைய டீம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி 1000 பாசஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து அந்த லிங்க்கில் வந்து ஜூலை 24ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு வந்து அந்த லிங்க் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய பாசஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு 2 பாசஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 500 பேருக்கு 1000 பாசஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு டைம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் வந்து முன்னாடி 1 மணி அப்படிங்கும்போது எல்லோரும் 12:50 12:55 வெயிட் பண்ணி அந்த லிங்க்குள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக 1 மணி ஆன உடனே எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 12:50 வெயிட் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்காம இருந்திருக்கு. காரணம் அவர் 15 செகண்டுக்குள்ளேயே வந்து எல்லா அந்த 1000 பாசஸுமே வந்து சால்வ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. ஸோ அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. 15 செகண்டில் 1000 பாசஸும் வந்து சால்வ் அவுட் ஆயிருக்கு. முன்னாடி இருந்து வெயிட் பண்ணவங்களுக்கே நிறைய பேர் கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ கிடைச்சவங்களுக்கு பயங்கர ஹாப்பி, கிடைக்காதவங்க சரி விடுங்க காசு கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னும் இல்லை சன் டிவியில் எப்படியும் போடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி மனசு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பாஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிங்களா? அப்படி ட்ரை பண்ண உங்களில் வந்து எத்தனை பேருக்கு கிடச்சது, உங்களுக்கு கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அட் தி சேம் டைம் ஜெயிலர் படத்துடைய அந்த 2 பாட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது, ஜெயிலர் படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ சன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.